வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கு பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றுகிறேன். நான் கடந்த ஒரு 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திற்கு வந்து நானும் எனது குடும்பத்தினரும் வந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் வந்து ஐயாவை தரிசித்து நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். சரிங்க. உங்கள் பேருங்க ஐயா? அலகேசன். எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் திருவாரூர், எனக்கு சொந்த ஊர். சரிங்க ஐயா. நான் கடந்த ஒரு வருடமாக அரியலூர் பணிமாற்றமாக வந்து. சரிங்க ஐயா. ஐயாவை தொடர்ந்து ஒரு தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்து. ஓங்காரக்குடியில் அசன் உங்களுக்கு எப்படி அறிமுகமானாங்க ஐயா? நம்ம நண்பர், சென்னை நண்பர் குணசேகரன் என்பவர் என்னை முதன் முதலாக இங்கு அழைத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார். சரிங்க ஐயா. அதனுடைய என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் பல பேரை இதனுடைய மகத்துவத்தை சொல்லி. சரிங்க ஐயா. அவர்களையும் இங்கே அழைத்து கொண்டு வந்தோடனே எல்லாம் பண்ணி செஞ்சுட்டு. சரி, ஓகேங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல சந்திக்கிறப்ப அவங்கள நீங்கள் எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு என்ன தோணுச்சு அவங்கள பார்க்குறப்ப? நான் முதல் முதல்ல வர்றப்ப ஒரு கோவில், சாமிகள் இருக்கும், சிலைகள் இருக்கும் என்று, இது ஒரு கோவில் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையில் தான் வந்தேன். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. அகத்தியார் அந்த சித்தர்களுடைய இதுதான் வந்து சிறந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பார்த்த பிறகு, இந்த சிறு தெய்வ வழிபாடுகளில் வந்து நிறைய நம்ம மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. உயிர், அதில் முக்கியமானது உயிர்கொலை. ஆமாங்க ஐயா. உயிர்கொலை என்பது வந்து நம்ம உயிரும் ஒரு உயிர் தான். ஒரு எறும்பு கொள்ளதும் ரெண்டு உயிரும் ஒன்று தான். கண்டிப்பாக. அதெல்லாம் இவ்வளோ காலமாக நம்ம அதெல்லாம் தெரியாமல் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் வந்து அதெல்லாம் கூடாது. இது மாதிரி உயிர்களை தவிர்த்தல், சைவ அசைவத்தை தவிர்த்து சைவத்தை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை இப்போ நாங்களே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இப்போ நிறைய பேர் நாங்களே இது பண்ணிட்டுருக்கோம். அவங்க அதனுடைய பயன்பாடை வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்துடுறாங்க. நல்லா இருக்குது, எந்த விதமான டாக்டர் இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்லை அப்படின்னு அவங்களுடைய உணர்வு பூர்வமாகவே சொல்கிறாங்க. வந்து இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சரிங்க ஐயா. ஒரு வருட காலமாக இங்கே வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்களா ஐயா? தொடர்ந்து ஒரு வருட காலமாக, அதற்கு முன்பு திருவாரூரில் இருக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கிறப்ப. சரிங்க ஐயா. இப்போ ஒரு வருட காலமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசானை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ சந்தித்ததுக்கு அப்புறமுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியுது? நிறைய மாற்றங்கள்மா. நம்ம வாழ்க்கை, நம்ம வந்து இவ்வளோ காலம் வரலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய உள்ளது. நம்மளுக்கு ரொம்ப தாமதமாக வந்திருக்கிறோம். சரி, நம்மளுடைய அடுத்த குழந்தைகள்னாலும் சிறு வயதிலேயே இந்த இடத்தெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அவங்களுடைய இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்குது. கல்வி, மற்றபடி பிறருக்கு அன்னதானம் விட வேண்டும், அந்த பசியாற்றக்கூடிய எண்ணம், அந்த எல்லா அனுபவமே வந்து ஒரு இது கிடைக்கிது. இது இதுக்கு முன்னாடி இதை பற்றியெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருந்தாலும் இருந்தாலும். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க. நிறைய அற்புதங்கள் அனுபவ ரீதியாக நான் உணர்றோம்மா. ஏதாவது அதில் ஏதாவது ரெண்டு முக்கியமானது இன்று பௌர்ணமிக்க நண்பர் வந்து இங்கே வந்துட்டு திருச்சியில் ஒரு பணி இருந்தது, இங்கே காலையில் வந்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னாரு. இருந்தாலும் அது ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. சரி ஐயா, நாங்கள் வந்து திருச்சியை முடிச்சுட்டு எப்படியாவது அங்கே வர்றதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காலையில் கிளம்புனோம். அது தகுந்த போன காரியம்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சு கரெக்டாக அந்த 3 மணி தரிசனத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயாவோட அருளால் தான் கிடைச்சிருக்கிறத நான் முழுமையாக நம்புகிறோம். சரிங்க. ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஓங்காரக்குடியில் ஆசானா யார் அப்படின்னு தெரியாத மக்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அவர்கள் வந்து கலியுகத்தில் வாழக்கூடிய ஒரு வாழும் கடவுள் என்று சொன்னால் மிகை அல்ல. சரிங்க. நாம் கடவுளை வந்து நேரடியாக பார்ப்பது என்பது ஒரு அரிதான விஷயம். மனிதர்கள் மூலமாக நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். அதில் வந்து வாழும் கடவுள் கடந்த ஒரு 40-45 ஆண்டு காலமாக ஒரு தவ சிந்தனையில் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்தவர்கள், இங்கு வந்தவர்கள் யாரும் வந்து எந்த விதமான ஒரு குறைகள் எதுவும் சொல்லாமல் ஒரு நிறைவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து நான் வந்து உடன்படுகிறேன். இதனுடைய அனுபவத்தை பிறருக்கும் சொல்லிக்கொண்டிருக்கேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசானா வாழும் ஞானி அப்படின்னு சொல்லி, வாழும் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. ஒரு கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர ஆரம்பிச்சிங்க ஐயா? இதோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நம்ம வருகிறோம், வர்றோம், ஒன்று ஒன்று எதுவுமே ஒரு காலையில் விஷயம் எங்களுக்காக வந்து சொல்லுங்க ஐயா. விடிய காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு அந்த
விடிய காலையில் எல்லாம் குளிச்சுட்டு அந்த போட்டி தொகுப்பு எல்லாம் படிச்சுட்டு வந்து இன்றைய காரியங்கள் எல்லாமே நடக்கும்னா அது எந்த விதமான தடை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து நான் அதிகப்படியாக சொல்லலை, என்னுடைய லைஃப்பில் அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்களுடைய முழுமையான அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடை ஒரு ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் அதை உணர்ந்து தான் பார்க்குறோம். சரிங்கம்மா, உங்களை ஒங்கர்குடியில் ஆசனை பற்றி நீங்கள் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கீங்களா? அவங்க சொன்னவங்க இங்கே வந்து பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க? நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கோம், எங்க குழந்தை இல்லாதவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். எங்களுடைய அனுபவமாக நாங்களும் நிறைய பேரை கொண்டுட்டு வந்திருக்கோம். நாங்களே சைவத்தை நாங்கள் இங்கே வர வரைக்கும் 45-44 வருஷமாக நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம். நாங்கள் தான் இங்கே வந்த பிறகு அதில் தான் பெரிய மாற்றமே. இந்த குழந்தைங்கள்லாம் அது இல்லாமல் சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்தது அந்த ஒன்று தான். ஐயா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. சாப்பாடை ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னு திடீர்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சா அது என்னமோ எங்களுக்கு எல்லாமே அந்த அந்த அசைவம் அத்தனையும் என்னமோ ஒரு விதமான ஒரு இதை காட்டி கொடுத்துருச்சு எங்களுக்கு. அது எங்களால் எப்படி மாறணும், நாங்கள் எப்படி வந்தோங்கிறது அதில் மட்டும் எங்களுக்கு ஐயா முழுமையாக எங்களோட வந்திருக்காங்க. நாங்கள் அதை தான் நிறைய பேருக்கு சொல்கிறது. அதனால் நாங்களும் 4 பேரை கொண்டுட்டு வந்து காமிச்சு அவங்களும் நல்ல நிறைவாக போயிருக்காங்க. ஆசான் அறிவுறுத்துகிற தொண்டுகளில் என்னென்ன செஞ்சுட்டு வரீங்கம்மா நீங்கள்? நாங்கள் வந்து மாதம் 1 நாளைக்கு 2 பேருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடி தேடி வந்தேன். எனக்கு கிடைக்கல, ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருந்தது. பணமாக கொடுத்தா அது பணமாக கொடுத்ததில் எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி இப்போ கோயில் வாசலில் 2 பேருக்கு டெய்லி காலை சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன். அது ஐயா சொன்ன நெறிமுறைகள் அது மட்டும்தான் இப்போதைக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, இது செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப நிறைவாக இருக்குது. கடவுளோட இதை வந்து அந்த கொடுத்துட்டு திரும்புகிறப்ப அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்மா, மகராசியாக இருக்கணும், அந்த வார்த்தையை நான் எதிர்பார்த்து செய்யலை இருந்தாலும் அவங்க அந்த சாப்பாட்டை கொடுத்த பிறகு அவங்க 2 பேரும் வந்து நீங்கள் நல்லா இருக்கணுமா, உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறப்ப மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். எதையும் பார்த்து பணம் காசு இதையெல்லாம் விட அந்த வாழ்த்து வந்து அங்கேயே நின்று ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை. ஐயாவோட ஆசீர்வாதம் மட்டும்தான், அதெல்லாம் என்னால் காட்டி கொடுத்தது ஐயா தான். சரிங்கம்மா, பூஜை தினமும் செஞ்சுட்டு வரீங்களா? சித்தர்கள் வழிபாடு டெய்லியும் செஞ்சுட்டு வரீங்களா? டெய்லி காலையில் 5:30 எழும்ப முடியலனாலும் 5:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே. சரிங்கம்மா, இப்போ குழந்தைங்க வரைக்கும் அந்த போற்றி தொகுப்பு படிக்கிறது, நாங்கள் நிறைய புக்கு வாங்கி யார் எங்கள் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஐயாவோட கருத்துக்களை சொல்லி அந்த புக்கை நாங்களும் பக்கத்தில் ரயிலில் பஸ்ஸில் நிற்கிறது போகிறவங்க எல்லாத்தையுமே அவங்களும் உடனே ஆசையாக வாங்கிக்கிறாங்க. இதில் ஏதோ இந்த அக்கா நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பக்கு புக்குன்னு கையில் உள்ள புக்கு காணா போகிற அளவுக்கு வாங்கிக்கிறாங்க. அதுலெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். 10 புக்கு வச்சுருந்தாலும் ட்ரெயினில் காலையில் யாராவது ஒருத்தட்ட பேசுனா அவங்களுக்கு அக்கா ரொம்ப நன்றிக்கா, நாங்கள் இது வரைக்கும் தேடி தேடி அலைஞ்சோம், எப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க அவங்களால மட்டும் அப்படின்னு. நான் சொல்கிறது நான் இல்லைம்மா, எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுது. நீங்கள் அங்கே போய் ஐயாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துங்க, நான் இன்னும் முழுமையாலாம் நான் கற்றுக்கலாம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. ஐயாவோட சிந்தனைகள் நிறைய இருக்குது நல்ல விதமாகவே. நாங்கள் எப்படி அந்த அசைவத்தை திறந்து சைவத்துக்கு வந்தோமோ அது ஒன்லி ஐயா முழுமையாக நிற்கிறாங்க. அதுலேருந்து நானும் என் குழந்தைங்களும் அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே சாப்பிட்றதில்ல. 45 வருஷமாக சாப்பிட்ட அந்த அசைவத்தை இந்த குழந்தைங்க இந்த வயசுலேயே கொண்டு வந்தது ஐயாவோட ஆசீர்வாதம். சரிங்கம்மா, ஞானத்திருவடி புக்கு வழங்குறேன்னு சொல்கிறீங்கம்மா, எப்பப்போல்லாம் கொண்டு போய் கொடுப்பீங்கம்மா? ஞானத்திருவடி புக்கு, அந்த போற்றி தொகுப்பு சின்ன புக்கு, அதையெல்லாம் வந்து நான் எங்கே பயணம் பண்ணுறனோ அங்கே பக்கத்தில் யார் இருக்காங்களோ தூ நினச்சினா அவங்கள்ட்ட 5 நிமிஷம் இந்த கதையை அதை சொல்லி இதை படிங்கம்மா எல்லாம் புரியும். அப்படி உங்களுக்கு இது பார்க்கணும்னு சொன்னதுன்னா ஐயாவோட ஓங்காரக்குடியில் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அப்படி நீங்கள் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கம்மா? ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சொல்லாதீங்க நன்றியை, நீங்கள் ஐயா கிட்டே போய் பார்த்து அவங்களுக்கு சொல்லுங்கள், என்னால் நான் ஒரு கருவியாக தான் பயன்பட முடியும், ஐயா என்னை அனுப்பி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன். அதை வாங்கி படித்தோடனே நாங்கள் போகிறோம்க்கா எங்கேக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை மட்டும் கொடுக்குறது, எங்கெல்லாம் நான் பயணம் பண்ணுறேனோ வண்டியில் வச்சு பர்ஸில் வச்சு பக்கத்தில் கொடுத்துட்றது தான். சரி, அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையாக என் குழந்தைங்களுக்கு வேணும், ஐயா தருவாங்கங்கிற நம்பிக்கை. கண்டிப்பாக தருவாங்கம்மா, நீங்கள் அவங்கள்ட்ட வணங்கி கேட்டு. ஐயாவோட ஆசீர்வாதத்தில் டெய்லிக்கு போற்றி தொகுப்பு எல்லாருமே உட்காந்து பூஜை ரூம்லேயே எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிறோமோ இல்லை இவங்க அவங்க எல்லாம் அவங்கவுங்களாம் போய் படிக்கிறாங்க. படித்ததோட அரியலூரில் வந்து இப்போ குயிஸ் நடந்தது, நான் சொன்னால் ஐயாவோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நீ வந்து என்ன கொடுக்குறாங்களோ அந்த பரிசை நம்ம கொடுத்துக்கலான்னு சொன்னேன். அவனும் சரிமான்னு சொன்னான். இப்போ குயிஸில் வந்து ஃபஸ்ட்டு வினாடி வினா நிகழ்ச்சியில் வந்தது அந்த தொகையை கொண்டு வந்து
பணம் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நாங்கள் ஐயாட்ட கொடுத்தோம். எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக, அது என் பையன்தான், ரொம்ப அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்படியே நான் கூட ஏதாவது கம்மியாக கொஞ்சம் பார்த்து நீ வச்சுக்கப்பானே, இல்லைம்மா இது முத முதல்ல எனக்கு வந்தது, அது ஐயா கிட்ட தொண்டு பண்ணிக்கே வச்சேன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துட்டோம். இப்போ தான் எங்களுக்கு அது நிறைவாக இருந்தது. இந்த வயசுலேயே அந்த எண்ணம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு தான் தெரியல. ஏதாவது மத்தாண்ட வராங்களே, அது பத்தாதுங்களா? அதான் இந்த வயசுலேயே நீங்கள் இப்படி நிப்பாட்டிட்டோமோன்னு கூட நான் பல நாள் வருத்தப்பட்டேன். ஏம்மா இப்படி இருக்கீங்க, நல்லது வந்து சொல்லி கொடுக்க உங்களுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு இந்த வயசுலேயே நல்லது சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா, அதையெல்லாம் எதுவுமே நம்ம இனிமேல் உயிர்கொலை செய்யக்கூடாது, அதில் நிறைய பாவங்கள் நிறைஞ்சிருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் கூட ரொம்ப நாள் வரைக்கும் இங்கே வந்து ஐயாட்ட கேட்டேன், எனக்கு வந்து என்னை மாற்றிக்க முடியல, எனக்கு அதுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. நான் டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் வேணாம்மா, இத்தனை வயசு வரைக்கும் சாப்பிட்டுட்டீங்க, நாங்கள் மாறுறவங்க போது நீங்களும் மாறுங்கம்மான்னு சொல்லி அவங்களுடைய உந்து சக்தியால் தான் இப்போ நான் என்னை மாற்றிக்கிட்டேன். அது வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த கடவுளோட ஐயாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்கம்மா. அவங்க எல்லா உங்கள் ஃபேமிலிக்கே அந்த கடவுளோட ஆசீர் கண்டிப்பாக கிடைக்குங்கம்மா. எல்லாம் எல்லோரும் வந்து எப்படி நீங்கள் மாறினீங்க, இப்போ உங்களை நம்ப முடியலையே, எல்லாருக்கும் இப்போ என்னென்னா இந்த குடும்பம் எப்படி செய்வத்துக்கு மாறினது, இதில் என்ன மாற்றங்கள் இருந்தது, அதை நாங்களும் உணரணும்னு தான் இப்போ நிறைய பேர் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் முழுக்க 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 அதையே சாப்பிட்டீங்க, திடீர்னு இப்படி ஒரு கதையை சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு எல்லாம் அது என்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு தெரியல, ஆனால் ஐயா மட்டும் அதை அதையே எங்களை முழுமையாக தூக்கிட்டாங்க. அது ஒண்டி தான் எனக்கு உணர்ச்சி பூர்வமாக தெரியுது. சரிங்கம்மா, பிள்ளைங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாடல் கரூரார் பாடல், காப்பான கரூரார் பாடல்கள் பாடுவாங்களா? பாடுவாங்க. கொஞ்சம் எங்களுக்காக பாடுங்க. அதுபடி அகத்தி அல்லனா அங்கே பார்த்து காப்பான கரூரா போகநாத, கருணையுள்ள அகத்தீச சட்டைநாத, மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த, முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ, கோப்பான கோரக்கா பதஞ்சலியா, கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேச, வே வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பத்தானே. ரொம்ப சூப்பர் டாகண்ணா. மகர்ஷி நம என்றென்றோது அஷ்ட சித்தியர் ஈவா குளிகை ஈவா, அகத்தியரே காஷாய வேடம் ஈவா, அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள், அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பா, அகத்தியர் தான் மெக்கியத்தில் பிறந்த யோகி, ஆயிரத்தெட்டு அண்டமெல்லாம் ஆணையாச்சு. ரொம்ப சூப்பர் டாகண்ணா. உங்கள் பேருங்கம்மா? விஜயா. விஜயா, சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் ஆஸ்தானம் சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அதாவது அதுக்கு முன்னாடி 45 வருட காலமாக கறி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அசைவம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆனால் ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சைவமாக மாறிட்டோம், அதை எங்களை சுற்றி இருக்கவங்க கூட நாங்கள் மாறினதை நம்ப முடியல அப்படிங்கிறத ஓங்காரக்குடியில் ஆஸ்தானம் சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அரங்கரை டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. Thank you.